கதைநாயகி கவிதாவுடைய அப்பா. அப்பா. என்னம்மா? அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. வழக்கம் போல துண்டு எடுத்து போக மறந்துட்டியா? இல்லப்பா, மஞ்சத்தூளை மறந்துட்டேன். மஞ்சத்தூள் தானே, எடுத்துட்டு வர்றேன். இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு போனேன் எப்படிமா? கல்யாணம் பண்ற வயசா போகுது. இந்தாமா கவிதா. என்னப்பா, டப்பால கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? அட, நான் என்ன மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறவனா? ஏதோ எடுத்து வர சொன்னா எடுத்து வந்தேன். எடுத்துக்குமா, அப்பாதானே. போதுமா? என்னப்பா அவசரம், கொஞ்சம் நில்லுங்கப்பா. சரி, நிக்கிறேம்மா. இவங்க பேர் தான் கவிதா. அப்பா சொல்லுமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டோம்மா, போயிட்டோம். இவன் பேர் கார்த்திக். இவன் கோயிலுக்கு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? சத்தியமா இல்லைங்க. கோயிலுக்கு வரக்கூடிய பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் வந்திருக்கான். இவனே எப்படின்னா, இவங்க அப்பா நம்பர் ஒன் குடிகாரங்க. இவங்க அம்மா குடஞ்சண்டையிலிருந்து குடும்ப சண்டை வரைக்கும் நம்பர் ஒன்னுங்க. இவங்க ரெண்டு பேரும் பையனை கண்டா நடுங்குவாங்க. என்ன பிள்ளையாரப்பா, உன்னோட அருளால முத தரிசனமே கலர்ஃபுல்லா இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொண்ணை அனுபவிச்சே ஆகணும். பிள்ளையாரு, ஏதாவது பண்ணு பிள்ளையாரு, ப்ளீஸ் பிள்ளையாரு. பிள்ளையாரப்பா, அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கே இங்கேன்னு உக்காந்த, அது உன்னோட ஆசை. யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈர துணியை போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்னு நினச்சேன். அது என்னோட ஆசை, என் ஆசை நிறைவேறிடுச்சு. தேங்க்ஸ் பிள்ளையாரப்பா. இவர் என்ன தேங்காய் பொறுக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் கார்த்திகோட ஃப்ரெண்டு விஜய்ங்க. இவன் என்ன கிரிக்கெட் பவுலர் மாதிரியே போறான்? கை தவறிடுச்சுங்க. போதுண்டாங்க, சட்னி அரைச்சிடாது. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம். மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்பாடா, இப்பதான் ரம்யா சேர்ந்துருக்கு. எங்க பரிச்சு நடக்கு, இங்க இருந்து பாக்க. எங்கன்னா பொறுக்காச்சு நடக்கு. அன்னைக்கு உங்க அப்ப உன்னை பத்தி என்ன தெரியுமா? என் பையன் பெரிய கலெக்டர் ஆயிடுவான், கவர்மெண்ட் ஜீப்ல அப்படி சட்டு வந்து நிற்பான் அப்படின்னா. என்ன என்ன பண்ற? ஆமா நச்சு. ஏ, கை மேல ஜோக்கரு. எனக்கு எல்லாமே ஜோக்கர் தான். யார் தெய்வன்? ஐயா வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா, உங்கள் சினிமா தயாரிப்பாளர் வெற்றிவேலையா வீடு எங்கே இருக்கு? வரும்போது சாப்பிட்டு வந்தங்க ஐயா. அதை சொல்லடா, ஏல சோத்துக்கை பக்கம் போய் அங்கே பெரிய தெப்ப குளம் கிடக்கு, அதை சுற்றி வந்தேன்னா பீச்சங்கை பக்கம் போனாடா. பீச்சங்கை பக்கம் போனால் அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்கு, அதை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்தால் சுடுகாடு, அது பக்கத்தில் தான் வீடு. ஆமாம், அவன் அட்ரஸ் கேட்க, நீ எதுக்கு வந்த? ஐயா, நான் சென்னையிலேருந்து வர்றேன். சினிமா டைரக்டர் ஆகணுங்கிற கனவுல வந்திருக்கேன். சரி, அந்த தயாரிப்பாளரை பார்த்து என் கதையை சொன்னா, அந்த கதை அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா நான் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிடுவேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிறைய பேர் அவன்கிட்ட கதையை சொல்லி சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். நீ வந்து உன் கதையை என்கிட்ட சொல்லு, அது நல்லா இருந்துன்னா நானே உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐயா நிஜமாங்களா? உன் சுருட்டுப்படி சத்தி மேல ரெக்கமெண்ட் பண்ணுற. சரி, நன்றிங்க ஐயா. உட்காருங்க, கதையை சொல்லுங்க. இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை சார். ஆஹா, ஆரம்பமே அற்புதமா இருக்கு. நல்ல வருடா, சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணனுக்கு அடிச்சா தங்கச்சிக்கு வலிக்கும், தங்கச்சிக்கு அடிச்சா அண்ணனுக்கு வலிக்கும் சார். அண்ணனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா தங்கச்சிக்கும் காய்ச்சல் வரும், தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அண்ணனுக்கும் காய்ச்சல் வந்துடும். தங்கச்சி பள்ளிக்கூடம் போகும்போது அண்ணன் போய் தலவாரி விடுவான் சார்.
சிறுக சிறுக பணம் சேமிச்சு ஒரு பொம்மை கம்பெனி வச்சு நாலடியில் ஓஹோன்னு வந்துட்டாங்க சார். தங்கச்சிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு சார். தங்கச்சி பிரிவை தாங்க முடியாம ஓர் அமான் அழுகுறாரு சார். ஒரு நாள் கடை வீதிக்கு போனாரு, அப்போ அங்க ஒரு கொள்ளு பட்டாசு வெடிச்சு அண்ணனுக்கு கண்ணு போயிருச்சு. வாழ்க்கையில எத்தனையோ கதையை கேட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கதையை கேட்கவே இல்லடா. உன் சத்தியமா எங்க ஐயா செத்துப்பது கூட இப்படி அழுது கிடையாடா, அப்படி ஒரு கதைடா இது. பாக்கியராஜ் பாரதிராஜாவுக்கு அப்புறம் பெரிய டைரக்டர் வரமாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவங்களோட நீ பெரிய டைரக்டர் வரணும். எழுதி வச்சுக்கோ, இந்த உலகத்துல நீ பெரிய டைரக்டர் வரல. என் காத்து தரம என்ன கதை, என்ன கதப்போ. கண்ணு போனத பார்த்து தங்கச்சி மேலேயே விழுந்து செத்துறா சார். இப்பதான் சார் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் நெருங்குறோம். அப்போ பின்னாடி ஒரு பாட்டு வருது சார், கைவீசு அப்பா கைவீசு, கடைக்கு போகலா கைவீசு, முட்டாய் வாங்கலா கை. ஒரு நிமிஷம், இது பாசிபிள் கதை மாதிரி இருக்கு சார். அது பிளாக் அண்ட் ஒயிட் சார், இது கலர் சார். அடங்கு உப்பு எந்த கதையும் எப்போது சொல்ல மாட்டேன் கோபப்படுறீங்க எங்க ஊர் சோசியான்னு சொன்னான், உனக்கு ஏழரை நாடு சனியை பிடிச்சிக்கணும், அதே மாதிரி பகல் பூரா சனியை பிடிச்சிக்கல. வேண்டது எடுங்க அண்ணா, ஓடுங்க போவதீங்க அண்ணா. உங்ககிட்ட கதை சொல்ல ஒருத்தன் சிக்கிட்டானே, பார்த்து பதக்கப்படுற என்ன, உங்ககிட்ட கதை சொல்ல புது டேரக்டர் வந்துகிட்டு இருக்காருன்னு வந்துட்டானா. என்ன ஒரு கதை சொல்றதுக்கு வக்கு இல்ல, இங்க வந்து ஆளு கால திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புதுசா ஒருத்தன் வரப்போறான், அவன் கதை சொல்லி அசத்த போறான், நீங்க எல்லாம் அவனை பார்த்து பண்ணுங்க. அந்த வந்து நம்ம டைரக்டர், வணக்கம் வெற்றிவேலையா, வாங்க கதையை கக்கத்துல வச்சுட்டு வாங்க. ஆண்டவா என் கதை எப்படியாவது இவருக்கு பிடிச்சு போய். வணக்கம் வணக்கம் வணக்கம், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒண்ணு தொப்பி தான் இல்ல, உங்க டிரெஸ் பார்த்தா நீங்க தான் டைரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் சாருக்கு ஒரு ஜூஸ் எடுத்து வா, ஜூஸ் டேய் நீ போய் சேர் எடுத்து போறா. சரி போடு, வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. இதுலயா சார் உட்காருங்க, கதை சொல்ல வந்தாச்சு. அப்ப உங்க காலு கால் மேல போடுங்க, இல்ல காலை தூக்கி தோல் மேல போடுங்க, போடுங்க. என்ன ஒண்ணு கதை மட்டும் கரெக்டா சொல்லணும், இல்லைனாக்கு டங்கு வர அந்து போயிரும். பேப்பர்ல விளம்பரம் பார்த்துட்டு வந்தேன். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நான் தான், இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நான் தான், நல்ல கதையோட ஒரு டைரக்டர் வேணும்னு கொடுத்தேன். சரி, தம்பியோட பேர் என்ன, ஊர் என்ன? என் பேரு கந்தசாமி. சரி, அப்பா பேரு கருப்பசாமி, அம்மா பேரு கருப்பாயி, தங்கச்சி பேரு காத்தாயி, என் தம்பி பேர். டேய் நான் உன் பேரை மட்டும் தானே கேட்டேன், நீ ரேஷன் கலருக்கு அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. மூணு கால பேரை வச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஆனா கதை மட்டும் ஒழுங்கா சொல்லணும். இல்லேன்னு வச்சுக்க, இந்த மூணு மூதேவிகளும் கதைய ஒழுங்கா சொல்லாம இருக்கிற படத்தெல்லாம் உல்டா பண்ணி அதே கதைய திருப்பி சொல்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கானே இவன் என்ன பண்ணா தெரியுமா? இப்ப ரஜினி சார் நடிச்ச படம் எந்திரன் வந்துச்சுல, அதை அப்படியே உல்டா பண்ணி சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவங்க மூணு பேரும் வீட்டுக்குள்ள வெளி வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருவேளை கதையை தப்பா சொன்னேன்னு வச்சுக்க, உள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். உள் வேலை என்ன தெரியுமா ராஜா? கக்கூஸ் கழுவணும். ஓகேவா? இப்ப கதையை சொல்லு. கதையை ஓபன் பண்ண உடனேயே, ஐயோ ஓபன் பண்றதெல்லாம் கேமராமேன் பார்த்து பாரியா, நீ முதல்ல கதையை சொல்லு. ஒரு அழகிய கிராமம். எது அழகிய? அழகிய அழகிய கிராமம். அந்த அழகான கிராமத்துல நம்ம ஹீரோ நாலு நண்பர்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. கிழிஞ்சது. 1980 ஹீரோ பின்னாடி நாலு ஃப்ரெண்டு சுத்த ஆரம்பிச்சான், 2012 வரைக்கும் விட மாட்டீங்களா?
குறுக்க பேசாதீங்க சார், கதை மறந்து போயிடும். சொல். அந்த ஹீரோவுக்கு ஒரு அழகான அத்தை பொண்ணு. ஓஹோ. 19 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பொண்ணா அந்த ஊருக்கு வர்றா. 19 வருஷம் கழிச்சு பெரிய பொண்ணாய்த்தான் வர முடியும், பிறந்த குழந்தையா வர முடியாது. சொல்லு. அந்த பொண்ண நம்ம ஹீரோ லவ் பண்றாரு சார். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது, மலருது. ஓகே, மலருதான். அத பார்த்த நண்பர்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. என்னன்னு இப்பதான் நம்ம ஒரு இமேஜினேஷன் சாங்கு போறோம் சார். யாரு ஹீரோவும் நண்பர்களுமா? அப்படியே கையறக்கு நான் போறேன். நீ ரிலீஸ் ஆயிக்கிற வேலைக்கு இவனை கொண்டு வைக்கிறேன். நன்றி ஐயா, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. நீ மறுபடியும் வெளியே போய் கதையை ஒழுங்கா ரெடி பண்ணிட்டு வரலன்னா குத்த வச்சு கதை சொல்றேன். கதை காலங்காத்தால இவங்கிட்ட கதை கேட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யார புடிச்சு நல்ல கதை கேட்போம், புடிப்போம். நீ என்னிடம் முதல் முதலில் பேசிய அந்த வார்த்தை, தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ். கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே, அவள் இனி என் வசந்தம். நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே, அவள் இனி என் சொந்தம். நெஞ்சினில் மழை தூறல்கள், என் கண்களில் மலர் கவிதைகள், என் வாழ்வினில் சொர்க்கம் வந்து சொர்க்கம் வந்து இன்பம் தந்ததே. எனக்கே எனக்காய் வந்தாளே பெண் ஒருத்தி, அழகாக அழகின் அழகாய் இருந்தாளே. பூஞ்சிருக்கி கட்டை பூவாய் கண்களை பார்த்தேன், ஒற்றை நிலவாய் சிரிப்பை பார்த்தேன், கொட்டும் அருவியாய் கூந்தல் பார்த்தேன், குயிலின் இசையாய் குரலை கேட்டேன். கனவுகளில் இதுவரை மிதந்து வந்தேன் மிதந்து வந்தேன், காதலியை முதல் முறை கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். அடடா அடடா சுகம் சுகமே. கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே, அவள் இனி என் வசந்தம். நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே, அவள் இனி என் சொந்தம்.
வார்த்தை பேசிட வேண்டும் அது போதும். ஆசை நிறையும் உயிர்கூட்டில் வாழ்ந்திட வேண்டும் அது போதும். வாழ்வும் நிறையும் அழகு சிலையாய் அருகில் வந்தாள் ஆசை மனதை அள்ளி சென்றாள். மலர்ந்த முகமாய் எதிரில் நின்றாள் மறக்க முடியா காதல் தந்தாள். தனிமையிலே இதுவரை இருந்து வந்தே துணையனவே அவள் முகம் கண்டு கொண்டே அடடா அடடா சுகம் சுகமே. கண்ணாலே கண்ணாலே காதல் தான் சொன்னாளே அவள் இனி என் வசந்தம். நின்றாளே நின்றாளே நெஞ்சில் தான் நின்றாளே அவள் இனி என் சொந்தம். இந்த தெருவில் தான் குடியிருக்கான்னு சொன்னானே, என்னென்ன சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் தம்பி. கொஞ்சம் பொறுத்து தான் பார்ப்போம் வராளானு. வேலை வெட்டிக்கு இதெல்லாம் எதுவும் போகிறதில்லை, இதே பொழப்பாக போயிட்டுருக்கு. ம், என்ன நக்கலா? அக்கறையில் கேட்டேன் தம்பி. மைனரே, இந்த தெருவில் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதை வராரு வர பொண்ணோட அப்பா, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா? சரியான சந்தர்ப்பம், இதை நல்லா விட்டுறக்கூடாது. சார், என்ன சாயங்காலம் தானே பெட்ரோல் போட்டோம், ஏன் ஸ்டார்ட் ஆகலை? வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வண்டியில் ஏதாவது ப்ராப்ளமாங்க சார்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? ஆ, பாருங்க தம்பி பாருங்க. இவன் எதுக்கு உள்ள நுழையறான்? எனக்கு வயசாகி போச்சுன்னு ஸ்கூட்டர் சொல்லுதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார், இன்னைக்கு என் பொண்ணு அவசரமா போகணும்னு சொன்னான். ஆ, இதுதான் உங்கள் வீடா? இதான் நம்ம வீடுங்க. சரி தம்பி, சரி தம்பி, சரி பண்ண கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு. அம்மா, கவி, கவிதா, அப்பா சீக்கிரம் வாமா. இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பாத்துக்கார். ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு போறாளோ? போலாமா? ம், போலாம்ப்பா. இவங்களுக்குள்ள இந்த வேலையும் நடக்குதா? ரொம்ப அழகாக தான் இருக்கா. ஓகே ஓகே, பிக்கப் பண்ணிட வேண்டியதான். பின்னாடியே போய் அவன் எங்கே போகிறான்னு பார்த்துடலாமா? இவ்வளோ நேரம் இவன் எங்கே இருந்தான்? டே காத்தி, நான் ஆஃபீஸ் போன்டா. டே டே, நீ அப்புறம் போய், அவசர வேலை இருக்குடா. டே, சாயங்காலம் நீங்கள் பஸ் சரிப்பா திருப்பூர் வரைக்கும். என்ன சைலண்டாவே இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தண்டா, பார்த்ததுல இருந்து அவன் நினைப்பாவே இருக்குடா. என்னடா சொல்ற, எங்க பார்த்த, எப்படி பார்த்த, கொஞ்சம் விளாவரே சொல்றா. அவளை முத முதல்ல கோயில தாண்டா மச்சம் பார்த்தேன். அதான் இந்த கோயில் படிக்கட்டுல எங்களை உட்காரஸ்டியா? இந்த கோயில் இல்லடா மாப்பிள, நான் வழக்கமா போற பிள்ளையார் கோயில பார்த்தேன். என்ன மச்சு, பிள்ளையார் கோயில பார்த்துட்டு முருகன் கோயில் வந்து உட்கார வச்சிருக்க? இவன் வேற மச்சான், பிள்ளையார பார்த்த கையாட அவன் முருகன் கோயிலுக்கு தான் வருவான் சொல்லிட்டு நம்ம விவரமா தான் வர சொல்லிக்கிறான். டேய் மச்சான், அவன் தனியா தான் வந்தாளா? டேய், வந்ததுல இருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அவனை பேச விடுங்கடா. நீ மேல சொல்லு மச்சி. டேய், ஒரு பொண்ணை பார்த்தேன்டதான சொன்னேன், அதுக்கேண்டா இவ்ளோ? அதுக்கே மச்சான் டென்ஷன் ஆகுற, பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. ஆமாண்டா மச்சான், கல்யாணம்னு பண்ணா அந்த மாதிரி பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும். என்ன மச்சான் அந்த மாதிரி பொண்ணுன்ற, அந்த பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போ. தேங்க்ஸ்டா மச்சான். இப்படியே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டா மச்சே. டேய், தலைப்பட லீஸ் அது வாங்கடா, நீ உட்காந்து புலம்பிட்டு. டேய் வாடா போலாம். டேய், தலைப்படமா, என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்டா. டேய் மாப்ள, தலைப்படம் சொன்னதையும் எப்படி ஓடியாரம் பத்தியா? வாடா மாப்ள, இன்னைக்கு உங்களவு தான் பண்ணிட்டா போச்சு. என்ன, காலையில இருந்து கக்கா போகாம கூட கால் கடுக்க நின்னுக்கிட்டு இருக்கோம், கதை சொல்ல வர்றேன்னு சொன்னா கௌதாரிய காணமே. இதோ வந்துட்டேன் சார். பழையபடி நல்ல கதை ஒன்று ரெடி பண்ணி வந்திருக்கேன். என்ன சொல்றாரோ? வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும், மறுபடியும் நீ தான் கதை ரெடி பண்ணிருக்கீங்க சார். தேங்க் யூ சார். கால் டவுசரோட போனா முழு டவுசரோட வந்திருக்கான். ஏண்டா, ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர், நான் உட்காரஞ்சா நீ உட்காந்துருவியா? சார் நீங்க தான் இப்போ உட்கார். உட்கார். டேய், அந்த சவுக்கியை ரெடியாவை. ம், சார். சார், டீ சாப்பிட்றீங்களா?
இல்லை சார், எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அப்போ காபி சாப்பிட்றீங்களா? இல்லை சார், காபி டீ பால்லாம் சாப்பிட்றது இல்லை சார். வேற என்ன சாப்பிடுவீங்க? நமக்கு இந்த ஜூஸு பழச்சாறு இந்த மாதிரி தான் சார். ஓ, ஜூஸு பழம் தான் சாப்பிடுவீங்களா? நம்ம வீட்டில் பழைய சோத் தண்ணி தான் இருக்கு, இல்லைன்னா மாட்டுக்கு வைக்கிற குளிதானி தண்ணி இருக்கு, குடிக்கிறீங்களா? கேவலப்படுத்துறாப்லையே. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல சார், நம்ம மேட்டருக்கு வருவோம் சார். அப்போ கதையை சார் வரேன் சார். என்ன பேப்பரில் தெருவில் யாராட்ட கடை வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கியா? இல்லை சார், ஸ்கிரிப்ட் சார். ஸ்கிரிப்ட் வந்து மைண்டில் இருக்கணும், பேப்பரில் கூட கூட வேண்டேன். உன் கதையா இல்லை களவான கதையா சொல்லு. அதாவது சார், நம்ம ஹீரோயினியை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படம் சார் இது. ஆ சார், நம்ம படத்தில் மும்பை ஆர்டிஸ்டை போட்டுக்கலாம் சார். மும்பை எழுதிய பொடியில் பரவாயில்ல, அவங்க வந்தா நமக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நடிப்பாங்க சார். என்ன கோஆப்ரேட்? நான் சொல்றது என்னன்னா, நீ எங்க சுத்தி வர எனக்கு தெரியுது, நான் சொல்றத கேளு. முதல்ல இந்தியில ஹீரோயின் வேணும்ப, அப்புறம் ஷாருக் கான் வேணும்ப, அப்புறம் சல்மான் கான் வேணும்ப. நம்ம என்ன தமிழ் படம் எடுக்கிறமா இல்ல இந்தி படம் எடுக்கிறமா சார்? நம்ம பாம்பேல இருந்து இறக்குமதி பண்ணி ஹீரோயினியை இறக்குனா அதை பாக்குறதுக்கு நம்ம ரெண்டு கண்ணு பத்தாது சார். புடனில் ரெண்டு கண்ணு வேணுமா? டேய், கேமராமேனே ஒரு கண்ணுல பார்த்தாண்டா படம் எடுக்கிறாரு, ரெண்டு கண்ணை வச்சு என்ன பண்ண போற? பொண்ணுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல கதையை சொல்றேன் சார். நான் கதையை சொல்றேன் சார். சொல்லு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில் வந்து நிக்குது சார். அந்த ஸ்டேஷன்ல ஒரு தண்டவாளம் இருக்கா? ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா சார். ஒரு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு தான் இறங்குமா? பல பொண்ணுங்க வந்து இறங்கும்டா. அந்த பொண்ணு தான் சார் நம்ம மும்பை ஆர்டிஸ்ட். ஓஹோ, நம்ம படத்துல மும்பை ஆர்டிஸ்ட் தானே சார்? இப்ப நம்ம கேமராவை கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போய் காமிச்சோம்னா அங்கதான் சார் நம்ம மும்பை நடிகை. ஏண்டா நீ கதை பண்ண வந்தியா? இல்ல மும்பை இவன் அப்படியே புத்துறாப்புல தூக்கிட்டு போய் சுத்தி வேற அளவுக்கு நாலு காட்டு நானும் ஓத்தன்டையா கதை சொல்லு கதை சொல்லு கேட்டு பாக்குறேன். இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்றான், இல்ல அவன் சொந்த கதையை சொல்றான், இல்ல என்ன இந்த மாதிரி சொல்லு விட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்றானே தவிர உருப்படியான ஒரு கதையை எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானே. இந்த மாதிரி ஆளுகிட்ட கதையை கேட்டு கேட்டு நமக்கு புளிச்சு போச்சு. ஒன்னு டிசைட் பண்ணுவோம், இனிமே அடுத்தவங்கிட்ட கதையை கேட்காம கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எப்படி? இது வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பழைய ஓட்ட ரேடியோ எடுத்து தூக்கி தூர போடுறான். நம்பறேங்கிறானுங்க, கெட்ட புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க. இங்க பாரு, வருஷம் 2012 ஆகி போச்சு, இன்னும் டிரான்சிஸ்டர்ல பாட்டு கேட்டு இருக்கானுங்க. எங்க இருந்து தேர மூடிட்டு போயா? எவன் ஏத்துக்கிறான் நல்லது சொன்னா ஊருக்குள்ள? சரி, நம்மால இந்த வழியா தானே வருவா? ஊர்ல எத்தனை பேர் இருக்கான்? யாங்கிட்டுமே இந்த கடியம் கேட்டா சடத்துல இப்படி தனியா புலம்புற அளவுக்கு கேள்வி கேட்டான். அவன் என்ன பண்ணுத பார்த்தான் அந்த பைய? என்ன பார்த்து அந்த கேள்வி ஏன் கேட்டான்? ஏன் கேட்டான்? அந்த கேள்விக்கு எனக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? ஒரு நல்ல பேய் கேட்ட கூட பரவாயில்ல, குடிக்க கஞ்சிடாத பைய, ஊருகா வச்சு கஞ்சி குடிக்காத பைய, ஏன் படுக்க பாயிலாம பழைய பேப்பரை விரிச்சு போட்டு படுப்பான் அந்த பைய? அவன் ஆத்தா இட்லி தான் எனக்கு தெரியும். ஓ ஐயா, 5 ரூபா கடை வாங்கி 5 மாசமா தரல, அப்படி பிச்சைக்காரனுக்கு பிறந்தபே அப்படி ஒரு கேள்வி கேட்டானே, என்ன செய்யனே தெரியல. தலை விதியில அவமெல்லாம் வந்து கேட்கணும்னு எழுதிருக்காமல அந்த பே எங்க இருக்கா தெரியல. இந்த கேள்விக்கு பரிசுல ஒரு படிச்சுமே கிடைக்காமலாம் பெறுவான். ஏய், நம்ம ஊர்ல அந்த காலத்துல எஸ்எல்சி பிடிச்ச ஒரே ஆள் இவன் தான். இவன் தான் சரியான ஆளு, இவன் கேட்போம். தம்பி வேளபாண்டி, நீங்க சொல்ல வேண்டியது வாங்க. குளிக்காம கோட் போட்டுருக்கான். எந்த அடிக்கல? இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறத சொன்னாங்களா? Thank you.
இதுதான் சரியான சந்தர்ப்பம். வண்டி சாவியங்க. கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா, கை குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா, கை குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. ஏண்டா தல படம் சூப்பர் இல்ல? ஆமா மாப்பிள்ள, படம் சூப்பர். என்ன மாதிரி நீங்களும் ஒரு மனிதன் தானே, உருப்பட மாட்டீங்க. இவர் மச்சி, நீ சினிமா தியேட்டர் வாசல்ல ஒரு பொண்ணு பார்த்தா, நானும் படிப்படியா பார்த்தேன், அப்படியே உருகிட்டேன். என்னக்காச்சும் ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன். ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. அப்படியா? ஏன் காக்கை பாரு, அத போய் சூப்பர்னு சொல்றான் பாரு. பாடி போல மச்சான், போறாடா. பையனுக்கு ஆமா திமிடி போயிடலாம். ஏய் நீ சும்மா ரெடி, இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உன்ன செருப்பு பிஞ்சிடும்டா, ஜாக்கிரதை. கல்லுல அடிச்சதுக்கே செருப்பு பிஞ்சிடும்னு சொல்றோம், இடுப்பு பிடிச்சா. நீ வாடி. சமதே கை வச்சுட்டு போறாள. என் மேலேயே கையை வச்சுட்டான் யாருன்னு தெரியாம. இவன் மட்டும் இன்னைக்கு கிடைக்கட்டும், அவளை என்ன செய்யறோம் பாரு, பொழக்கறண்டா அவளை. இன்னைக்கு மட்டும் வரட்டண்டா அவளுக்கு இருக்கு. மாப்பிள்ள, அவ உன்னை அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வேடி பாத்துட்டு இருக்க, பலாருன்னு கொடுக்க வேண்டியதானே. என்ன நல்ல நாள் பாத்துட்டு இருக்கியா, வா மாப்பிள்ள போலாம். இன்னைக்கு விட்டுட்டுனா இன்னைக்கு கிடைக்கட்டும் பாடுறா. இந்த வழியா தாண்டா வந்தா, வரட்டும் பாடுறா. டைம் வேற ஆச்சு, இன்னும் காணும். என்ன பண்றது, டென்ஷனா இருக்குடா. மச்சா இவ்வளவு நேரம் ஆச்சு, இதுக்கு மேல வர மாதிரி தெரியல. பேசாம அவ இடத்துல தூக்கலாம்டா. கரெக்டா மச்சான், வாங்கடா போலாம். ஹைடா மச்சான், எங்கடா அவசரமா கிளம்பிட்டீங்க? டேய் மச்சி, என்ன ஒருத்த அடிச்சிட்டாடா, வாட அவளை தூக்கலாம். மச்சி தயவு செஞ்சு இந்த பொண்ணுங்க விஷயத்துக்கு என்ன கூப்பிடாதீங்க. என்ன மச்சி? மச்சி வா மச்சா, கிளம்பலாம், வாங்கடா. நான் வேஸ்டடா, போற போக்கே சரியில்லையே. போங்கடா போங்க, வாங்கி கட்டிக்காதீங்க. என்னடா மாப்பிள, அந்த பொண்ணு வருவானா இன்னும் ஆளே காணோம். இருடா மச்சான், அவ கண்டிப்பா வரணும், இந்த வழியே தான் வருவா. சரிடா பாத்திரலாம், டைம் ஆயிட்டே இருக்கு. என்ன இன்னும் காணவள, வந்துதான் சேர்த்து தூக்கிடலாம். ரொம்ப நன்றி தம்பி, அன்னைக்கு ஒன்னு ரோட்ல வச்சு தப்பா பேசிட்டேன்.
வரம்பா. இவ்வளோ சீக்கிரம் சிக்கவானு எதிர்பார்க்கவே இல்லை. டே, இது நல்லதுக்கு இல்லை. அடப்போடா, இப்போதான் கண்ணில் பேச ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து வாயால் பேசுவோம், அதுக்கப்புறமா. நீ எக்கேடாவது கெட்டுப்போடா, எனக்கு என்னடா. சே, நீ உருப்பிடவே மாட்டேன். இவன் ஏன் இந்தளவுக்கு சலிச்சுக்கிறான்? அப்பாப்பாப்பாப்பாப்பா, எல்லாம் பூரா கூட அல்லக்கையா இருக்கு. ஒரு நல்ல கை கதை சொல்ல வந்து சேர மாட்டேங்குது. தயாரிப்பாளரோ நல்ல கதையும் கிடைக்க மாட்டேங்குது. சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க, என்ன விஷயமா வந்தீங்க சார்? உங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு நல்லா தெரியும் சார். எங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற ராஜா? சார், நீங்கள் புதுசாக படம் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் பண்ண போகிறதா இந்த ஊருக்கே தெரியுமே சார். எனக்கு இப்போ தான் சார் தெரியும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நான் வந்து சினிமாவில் தான் சார் இருக்கேன். இருந்துக்க, அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலேயே டைரக்டர் ஆகலாம்னு வந்திருக்கேன் சார். எப்படி? புது கதையாக ஒன்று வச்சுருக்கேன் சார், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் நீ ஆகப்பாடு ஒர்க் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே படம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் இல்லையா சார். இப்போ வந்துட்டு நல்ல கதை இருந்துச்சுன்னா சூப்பர் கேமராமேன் வச்சுக்கிட்டு சீக்கிரமா ஷூட்டிங் போயிடலாம் சார். அப்படிங்கிற? அப்படிதான் சார். ஒரு கேமரா வச்சு நல்ல கதை இருந்தால் நீ பண்ணிடுவேன் சார். சரி, கதை என் கதை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நிஜமா? ஆமாம் சார். எங்க கதையை ஒரு லைன் சொல்லு பார்ப்போம் சார். இவங்க உங்க நண்பர்களா சார்? இல்லை, இவங்க எல்லார் கதையும் கேட்டா நீ கதை சொல்லாம ஓடி போயிருவ, பரவாயில்லையா? ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன். எது ஓடுறதுக்கு? சும்மா மாட்டிக்கிட்டான். கரெக்ட். இது வரைக்கும் நான் தேடுறது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு தொப்பி, ஒரு கிளாஸ், ஒரு டவலோட எந்த டைரக்டர் வரவே இல்லையே. பெர்ஃபெக்டா நீ வந்திருக்கிற, ஆனா கதை மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கணும். என் கதை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் சார். சொல்லு சார், கதை என்னன்னா, ஓபன் பண்ணா. ஐயோ கன்றாவி, ஏற்கனவே நாலு பேர் ஓபன் பண்ணி தான் இங்க நிக்கிறான் சார். கதையை ஓபன் பண்ணாதானே சார் சூப்பர் சீன் ஒன்று வரும். அதை கேமராமேன் பார்த்து பாரியா. நீ கதையை சொல்லு. முதல் சீனே ஒரு சாவு வீடு சார். கிழிஞ்சது போ, எடுத்தோடனே இளவு வீட்டுல எப்படி விளங்காங்க சார்? அந்த சாவு வீட்டுல ஒரு புணம் படுத்து கிடக்கு சார். ஐயோ கன்றாவி, சாவு வீட்டுல புணம் தான் படுத்து கிடக்கும், வேற என்ன படுத்து கிடக்கும் சார்? நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். சரி சொல்லு. புணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்குது சார். ஐயோ, இளவு வீட்டுல ஒப்பாரி தாயா வைப்பான், முளப்பாரியா எடுப்பான்? மேட்ருக்கு வா சார். அந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு கொஞ்சம் கேளுங்க சார். சாவு வீட்டுல அழுகத்தாயா செய்வாங்க, அதை போய் ஏன்னு கேட்கணுமா? சரி, ஏன் அது வந்து சார், அந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பசங்களுமே அப்பப்ப செத்து போய்கிட்டே இருக்காங்க சார். போய் தொலையட்டுமே. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தனக்குன்னு இருந்த ரெண்டு பசங்களும் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒண்டி கட்ட சார். அந்த அம்மா புருஷனும் செத்து போயிட்டானா? ஆமா சார், அதான் செத்து கிடக்காரா சார். அதுக்காக என்னைய வாழ்க்கை கொடுக்க சொல்றியா? இல்ல சார. என்ன சார் இப்படி கேட்டீங்கன்னா சார், அங்க ஊர் தலைவர் ஒருத்தர் இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு சார். சரி, இப்ப நேரம் அந்த ஊர் தலைவர் இந்த அம்மா கிட்ட வந்து, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னாரு சார். வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல சார், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி சொல்லலாம் சார். புரிஞ்சு போச்சு. இளவு வீட்டுல ஒரு கல்யாணம், இதுதானே உன் டைட்டில்? இல்ல சார், அந்த அம்மாவுடைய முகத்துல ஒரு பொன் சிரிப்பு வருது சார். சரி, இப்ப நம்ம யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்ப நமக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு நேர அந்த பணத்தை பாக்குது. இப்ப அந்த ஊர் தலைவரை பாக்குது, அந்த பணத்தை பாக்குது, ஊர் தலைவரை பாக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ், ஊர் தலைவருக்கு ஒரு க்ளோஸ். பக்கத்துல பணம் படுத்து கிடக்கலாம் சார், அதுக்கு ஒரு டைட் க்ளோஸ் சார். மூணுக்கும் மாத்தி மாத்தி க்ளோஸ் 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 எடுத்துக்கிட்டு இருப்பேன். நல்ல க்ளோஸ்ல சார். இதோட படம் க்ளோஸா? இல்ல சார், இனிமே தான் சார் சூப்பர் மேட்டர் இருக்கு. இனிமே தான் மேட்டர் இருக்கா? வா.
இப்ப அந்த ஊர் தலைவர் நேரம் அந்த அம்மா கிட்ட வந்து நைஸா ஒரு வார்த்தை கேக்குறார் சார். என்ன உன்னை கட்டிக்கட்டுமா? இப்ப அந்த அம்மா புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது, புணத்தை பார்த்தது, தலைவரை பார்த்தது, இப்ப ஒரு டிசைடிங்க்கு வந்தது. அடுத்த மேட்டர் சொல்லு. இப்பதான் சார் அந்த அம்மா ஒரு தெளிவான முடிவு எடுக்குது சார். நமக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்ப சார் அந்த தலைவர் சொன்னது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, அவருடைய கையை பிடிக்குது. அப்ப இதோட இன்ட்ரோலா? இரு நான் இன்ட்ரோல் பண்றேன். இல்ல சார், இன்னும் கதை முடியல சார். இப்பதான் சார் கதையுடைய முக்கியமான சீன் இருக்கு. சொல்லு. இப்ப நேரா ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். சரி, ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனாங்க சார். அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மா கழுத்துல ஒரு தாலி எடுத்து கட்டி அந்த அம்மாவை தான் மனைவி ஆக்கிட்டார் சார். சூப்பர். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இளவு வீட்டில் ஒரு கல்யாணம். இதுக்கு எண்டு என்ன? இதோடைய எண்டுனா? இல்ல சார், இப்பதான் கதைக்கே வரோம் சார் நம்ம. சரி வா. இப்போ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பம் நடத்துறாரு சார். சரி, ஓகே. டேய், ஊருட்டு கட்டல எடுத்து விடா. இந்த அம்மாவுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது சார். கல்லு கட்டையில பிறக்க விடா. அந்த ஆண் குழந்தையே நீங்க தான் சார். டேய், அந்த கல்லு ஊருட்டு கட்டல ரெடி பண்ண சொன்னா? எங்கடா கல்லு ரெடி? ஏண்டா என்ன பார்த்தா, ஒரு பணம் போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் உனக்கு வப்பாட்டி மயமாய் தெரியுதா? அப்படியே புரியாது. இருக்கு சார், அப்படியே கிடைச்சு போறேன். இன்னும் காணுமே, டைம் வேற ஆச்சு. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ. கூடிய சீக்கிரம் அனுபவிச்சிட வேண்டியதா அப்பா? இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இவனை வேற சமாளிச்சாகணுமா? என்ன வீட்டு மேல காக்காயா? உங்க வீட்டு மேல காக்கா தான் வரும், கொக்கா வரும். என்ன வண்டி ரிப்பேரா? ரிப்பேர் எவன்டா சொன்னா? ரிப்பேர் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் உதவி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேலைய பாத்து. இப்படி சொன்னா எப்படி? அப்படிங்கறியா? சரி தள்ளு. இது தள்ளு. ஏண்டா? டேய் டேய், உன்ன தான்டா மனுஷன் கூப்பிட்ட திரும்பி பேசுடா. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துட்டே போறியே, காக்கா பீ வேண்டுமே பயமா உனக்கு? எதுக்கு ஆகாயத்தை பார்த்துட்டு போற? பொண்ணுக்கு தான் தலை குனிஞ்சு நிலம் பார்த்து நடப்பாங்க. நான் மைனரு, அதான் வானத்தை பார்த்து சும்மா கம்பீரமா நடக்கிறேன். இப்ப தெரியுதா என்னை பத்தி உங்களுக்கு? தாண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி எல்லாம் அக்கிரமா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆண்டா இந்த வேலையை எல்லாம் விட்டே சுத்துக்கிறேன், கதிர் வேலை பேசிக்கிறாங்கடா. எவனா சொன்னது என்னை பத்தி? இதை பிடிங்க. ஏண்டா சர்க்கஸ் காட்ட போறியா? இங்க பாருங்கண்ணா, ஊருக்குள்ள என்னை பத்தி எவனா தப்பா சொன்னது? சர்ட் போட்டிருக்கிறேன், உள்ள பனியன் போட்டிருக்கிறேன், பேசி கட்டியிருக்கிறேன், உள்ள சட்டி போட்டிருக்கிறேன். எவனா சொன்னது என்னை வெட்டி பையன்ட்டு? நூறு பேசுறதுக்கு வேச்சி எடுத்துட்டு போறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பேசிருந்தா எல்லாத்தையும் அவுத்துருப்பேன் போல. வீட்லயா சிவனேன் இருந்திருப்பேன். வாங்க மெக்கானிக் போலாம் வந்துட்டு வாதிலே விட்டு போட்டு போயிட்டான். ஆ வணக்கம், நல்லா இருக்கலாம். ஆ வாங்க வாங்க வாங்க. ஆமா ஆமா, எலசில இருந்து ஒரு ஒன்று துவைச்சேன். ஆமா ஆமா, ஓடுங்கடா ஓடுங்க. இந்த மைனர் பார்த்தா உங்களுக்கு கூட கிண்டலா தெரியுது. என்ன பார்த்து சும்மா சுத்தரன்னு சொல்லிட்டானே அவன், என்ன பார்த்து வெட்டி பையன் சொல்லிட்டானே அவன். எரிய கொசு வரதானா? அந்த பொடை அடிச்சுட பொரட்டாசி மாசம் தான் இந்திப்பாமா. இல்ல பொம்பளை பிள்ளை லாங் இடத்துல வெட்டிடமா இல்லையே? அந்த கெட்டிட்டு பீச் பண்ண தெரியுமா? என்ன பேச்சு வாங்க நச்சி. ஏய் அவன் அப்படிதான் வெட்டி பையன் சொல்ற, நீ வெட்டி பையன் சொல்றடா பரதேசி. ஏய் கையை கொல்லடா.
நாம் சமாதானம் போயிடல ஓடிடுறா சொல்ல என் பேர் கார்த்திக். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கவிதா. உங்க பேரு ரொம்ப நைஸ். பாத்து மெதுவா. தேங்க்ஸ். மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம் பாக்கலாமே. இவன் வேற அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானே, என்ன பண்றது? நம்ம லவ் பண்ற மேட்டர் சொல்லிடலாமா? என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதையுமே சொன்னாதான்டா தெரியும். உங்கள மாதிரி எனக்கு கார்த்தின்னு ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும்ல? தெரியும்டா, ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்தது இல்லையா? அது இப்ப ரொம்ப அவசியமா? அவன் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன்ல? ஆமா சொன்னதுக்கு என்ன? அப்ப அந்த பொண்ணை அவன் என் பைக்ல ஏத்திட்டு போயிட்டான்டா. என்ன கொடுமை சிவாஜி இது! ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்துல மோசமானவன்னு சொல்லியிருக்கிற, ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டியதாண்டா. டே மாப்பிள, அவன் ஏத்திட்டு போனாலும் பைக்கு ஒன்று தாண்டா. மாப்பிள சீரியஸா நேரத்தில் ஜோக் அடிக்காதரா. இப்போ என்ன பண்ணுன்ற? உன் ஃப்ரெண்டை கார்த்திகை வான் பண்ணி விட்டுறலாமா? இல்லடா, உங்களை மாதிரி அவனும் எனக்கு உயிர் நண்பன் தாண்டா. அப்போ நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உனக்கு காதலிக்கன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்லி அவன் என்னை தப்பா நினச்சிட்டானா? அப்போ அந்த பொண்ணை காட்டு, நாங்கள் போய் பேசுகிறோம். என்ன மச்சான் விளாட்றியா? இப்போதான் ஒரு பொண்ணு பிரச்சனை மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமா? ஆத்தாடி, நான் வரலப்பா, ஆள விடு. என்னடா பொண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போறான்? நல்ல நேரம். என்னடா பிரச்சனை? அதை விடுறா. என் மேல ஒருத்த கையை வச்சுட்டான், அவனை பழி வாங்காம விட மாட்டான். என்ன விஜய்? யாரா அவன்? உன் ஃப்ரெண்டு எவனையோ பழி வாங்குறன்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோயில்ல உட்காந்துட்டு. அதை விடுங்கண்ணே. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல உன் வீட்டுக்கு எதிரில ஒரு பொண்ணு இருக்குது இல்ல? ஆமா. அட, அவங்க அப்பன் கூட ஓட்ட ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே. ஆமா இருக்காங்க. அதுக்கு என்னப்பா? அவர் பொண்ண நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆமா, உனக்கு சமஞ்ச வயசுல ஒரு பொண்ணு இருக்கணுமே. கிண்டல் பண்ணாத தம்பி, இந்த கதிர்வேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி டெய்லி 500 படி ஏறி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்பா. அந்த பொண்ணு எனக்கு தான். அடுத்து ஒரு பிரச்சனையா? என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் பேசாம இருக்க? இல்ல, நான் உங்களை முதல் தடவை இப்படி தனியா மீட் பண்றது இதுதான் முதல் முறை. அதனாலதான் கொஞ்சம் தயக்கமா இருக்க. என்ன இப்படி பாக்குற? இப்படி பாக்காத. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்ப நீ எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கிட்ட சொல்றேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்ப உடனே வந்துடுறேன்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு. அதான் இப்பதானே தனியா பேசுற அளவுக்கு வந்திருக்கேன்.
இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு. படிக்கட்டு ஏறி ஏறி காலுதான் வலிக்குதே தவிர பொண்ணு கிடைச்ச பாடில்லை. அப்பா முருகா, எத்தனை படிக்கட்டு வேணாலும் ஏறுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னப்பா சொல்லுங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன். இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற பாத்துட்டோமா. கட்சி வேலையெல்லாம் எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கேன். என்ன கதிர்வேலை, கோயிலுக்கு சாமி கும்பிடுறக்கா? கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க. இது கூட தெரியல, நீங்களா ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களா? ஏ உடப்பா பாவம், அவனை போய் நீ சொல்லு. சும்மா விடு தம்பி, நானே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அட சாமிட்டு சொல்லான்னு 500 படி நடந்து வந்திருக்கிற நீங்க என்னடா வம்பு பண்றீங்களே, எல்லாம் என் நேரம். அவனே ஒரு காமெடி பீஸ், அவனை போய். ஹலோ சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். ஆ அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்காரு, சரி நான் வந்து பார்த்துக்குறேன், வச்சுறேன். யாருப்பா போன்ல? சங்கர்லிங்கண்ணே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாமா, நம்மளை வர சொல்கிறானே. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு, ஏற வண்டியில் மலை ஏறி முருகன் கோயிலுக்கு வந்தா எப்பவுமே சக்சஸ் தான்டா. என்ன ஒருத்த அடிச்சான்னு சொன்னல, அவன் தானே இவன். என்னடா சொல்ற, விரட்டுறா வந்து. ஏய் நிறுத்துறா, ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. அண்ணா இப்படின்னு அவனை விட கூடாது அன்னைக்கு. நீ தப்பிக்க நினைச்சா முடியாதுடா, நான் அவனை விடாதனா, விடுறா அவனை. ஏய் நிறுத்துறா நிறுத்துறா, உன உண்டில நாக்கரம் பாரு, என் மேல கை வச்சுக்கலாம். இவன் சொல்ற கிட்டக்க மாட்டேன், புரிஞ்சா நிறுத்துறா நிறுத்துறா, டேய் விடாதண்ணா அவனை விடாதண்ணா. பார்த்தால 100-120 பேர் ஸ்பீட்ல ஆடி போறது. ஆமா முந்திரிச்சங்கை பக்கத்துல ஒரு 100 மீட்டர் ஸ்பீட்ல போ, அவன் எப்படியா புடிச்சுக்கலாம். போ வண்டியா போறான். அண்ணாச்சி என்ன ரூட்டை மாற்றி விட்டீங்க? இல்லை காரில் போகிறவன் வில்லை. சரிங்க, இதுக்கு முன்னால் தமிழ் படங்கள் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கா அண்ணாச்சி. அதில் யார் யார் விரட்டுவா? வில்லை வந்து ஹீரோ விரட்டுவான். வில்லை ஹீரோ விரட்டுவான். ஆமாம், இப்போ வில்லை ஹீரோ விரட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை காப்பாற்றலன்னா அந்த ஹீரோவை எந்த வில்லை அடிச்சு விட்டுருவோம்ல? ஆமாங்க, அதுக்கு தான் ஹேதி சீட்டை போடு. சரிங்க அண்ணாச்சி. ஹலோ. டேய் எங்கிட்டயே நீ டேக்கா கொடுத்துட்டு ஓட பாக்குறியா மவனை? அதனால தாண்டா உன் ஆளை தூக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் நீங்க வந்துதாண்டா ஆகணும், வாடி மாப்பிளங்க. என்ன சொல்ற?
நம்மளும் முறைச்சு பார்ப்போம். மாட்டினாடா அம்மா அவனை. எஸ்கியூஸ் மீ. யெஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்கிறேன்ல, போங்க போங்க. சங்கிலியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பல பேர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க, ஒரு கதை கூட எனக்கு பிடிக்கல, உருப்படியாகவும் இல்லை. கதையை கேட்டு கேட்டு என் காசு தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைரக்டரா நல்ல கதையோடு அனுப்பி வைங்க. உங்க ஆசீர்வாதத்தோட படத்தை ஆரம்பிக்கிறேன், அமோக வெற்றி அடையணும். சூப்பர். எந்த கதை யோசிச்சாலும் பழைய கதையோட யாட வருதே.
என்ன பண்றது? என்ன யோசிக்க சொன்னா ஒவ்வொருத்தனும் தாவா வீட்டுல தபேலா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதாவது கதையை யோசிச்சீங்களா? ஆமா சார். சொல்லு சார். இன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு படம் பண்ணா தியேட்டர்ல நல்ல அமோகமா ஓடும் சார். ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். எது கண்ணீர்? கண்ணீர் வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணுமா? ஆமா சார். வெளியே வர்றவன் படம் பார்த்துட்டு கண்ணீர் விடுறானோ இல்லையோ படம் எடுக்கிற புரொடியூசர் நான் கண்ணீர் விடுவேன். வேற ஏதாவது கதையை சொல்லு. நீ சொல்லு. நீ சுமார் சார், எனக்கு ஒரு ஐடியா சார். இல்லாட்டி ஒரு படம் எடுக்கலாமா சார்? அப்படியே செருப்பால் அடிச்சு மாரு. அவன் அவன் கபடி விளையாட்டு எடுக்கிறான், கிரிக்கெட் விளையாட்டு எடுக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல விளையாடு. அந்த அம்மாட்ட விளக்கமா தேடி வாங்குவேன். அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கு. ஏண்டா ஒரு நல்ல யோசனை பண்ணுங்கன்னா யாருக்குமே வராதா? இந்த பார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாலு நிமிஷம் டைம் தரேன். நாலு பேர் மூளைய கசக்கி ஏதாவது ஒரு நாட்டை பிடிங்க. யோசிங்க. நாலு நாட்டுல பிடிக்க சொல்றாரு. பாகிஸ்தானா, துபாயா, இல்ல அபுதாபியா? சார் நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு நல்ல அவுட்லைன் ரெடி பண்ணிருக்கோம். ஒருத்தன் யோசிச்சாலே விளங்காது. இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிச்சிருக்கீங்களா? சொல்லு. ஏய் இரு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா சார். அத நாலு பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறானுங்க சார். அப்புறம் அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிச்சாங்களா இல்லையா இது அவுட்லைன் சார். அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்க 50 கோடி ரூபாய் நானு, அந்த பணத்தை அழிக்க வந்த நாலு கவுதாரி நீங்களா? அப்படியே போட்டேன்னா மரியாதையா வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்க. தயிர் தலையா நல்ல கதையா சொல்லுங்க. அடி பிச்சு போடுவே நாலு பேத்தையும். சார் இங்க எதுவும் யோசனை வரல. ஊட்டில ஒரு மாசம் ரூம் போட்டு கொடுங்க. நல்ல கதையா நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். எது இங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? ஊட்டியில ரூம் போட்டு கொடுக்கணுமா? ஏன் காஷ்மீர்ல ரூம் போட்டு தரேன். பிளைட்ல போறீங்களா? டேய் இந்த மூஞ்சிய வண்டலூர் ஜூக்குள்ள கூட நுழைய விட மாட்டான்டா. இன்னொரு தடவை எவனாவது ஊட்டி கிட்டின்னு பேசி என் பணத்தை அழிக்க முடிவு பண்ணுங்க. நாலு பேர் ஊட்டியும் திரும்பி இப்படி வந்துருக்கி. டேய் அந்த நாலு காலமாட்டி அவுத்து விட்டு இல்ல மேய்க்க விடுறான். ஏற்கனவே கக்கு சொல்லி இருக்கோம். இந்த காலமாட்டி இங்க உள்ள காலமாட்டை வேற மேய்க்கணுமா? சியர்ஸ் டா மாப்ள. சியர்ஸ். எவ்வளோ சந்தோஷமா இருக்கிய. சொல்ற நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுரா. கண்ட வெட்டலாம் போறதுக்கு. ஐயோ அதுக்கெல்லாம் மனசுல தில்லு வேணும், கூறவே தெம்பு வேணும்பா. ஒரு ரவுண்ட் போனதுக்கு இப்படி வளர்ற. டே நாங்களாம் ஒருத்திய பார்த்து அவளையே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ற ஆளுங்க. அதுக்கு பேரு தான் ஹீரோ. மச்சா நீ ஹீரோட, நான் ஆன்டி ஹீரோ. நீ எந்த ஹீரோ வேணாலும் இருந்துட்டு போ. என் ஆளுக்கு வளவிருச்சின்னா உன்னை கொன்னே விடுவேன். ஏன்டா மச்சி டென்ஷன் ஆற? இந்த இன்னொரு பெக்கு போடுறியா? டேய் நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றன்னு பாத்திரலாம்டா. நான் பாக்குற அந்த பொண்ணை அவளா வந்து என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன். அப்பதான்டா என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீயா நானானே? வரண்டா. ஓகே. பல வளத்தை ருசிச்ச நானே கூலா இருக்கேன். ஒரு வளத்தை இன்னும் ருசிக்க கூட இல்லை. டென்ஷன் ஆகிறாராம. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. Stop!
இன்னொரு வாட்டி என் கார்த்திக்கை பத்தி என்கிட்ட தப்பா பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திக்கை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திக்கை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திக்கை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால்தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். மைண்ட் யுவர் பிசினஸ். போடி போ. எப்படி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. தண்ணி மேல தெளிக்காதப்பா. என்ன தண்ணி புதுசா அடிக்கிறியாக்கு? டேய் சரக்கு குத்துற ஊற்றிடுவோம். கார்டு ஒண்ணும் கைக்கு சேர மாட்டேங்குது. டேய் கார்டை போடுற. ஏதாவது கல்லாட்ட ஆடுறானுங்களோ. ஒழுங்கா போடுற. சே இது ஒரு வேஸ்ட்டு கார்டு. இந்தாங்கண்ணே போடுற. டேய் கதிர்வேல எடு. உளராத. ஓடு. அப்படி சொல்லு. என்ன சீட்டு? கிளாஸை கடிச்சு துப்பிடாத. நம்ம சண்முகம் வர கதிர்வேல நம்மளா என்ன மப்பு அடிக்கிறோம் அதை பாரு. சண்முகம் எப்படி வரேன் பாத்தியா? அவன் தான் உலகமாக குடிக்கிறேன். அவனுக்கு ஒரு ரவுண்டு ஊத்தி பாரு. அவன் கூட எவனுமே அடிக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்னையுமே மிஞ்சிருவான்ப்பா. அப்படியா? ஆமா. நம்ம ஆப்பு அடிக்கிறதும் சரி, அவன் அஞ்சு கோட்டர் அடிக்கிறதும் சரி, தெரியுமா அவனுக்கு? போட்டு சீட்டு. நீ வணக்கம் வணக்கம் பாப்பா சண்முகம். என்ன காலையிலே புல் மப்பு போல இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 அண்ணா. என் நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம சார கேப்பான இருக்குது. அவனே கேட்கட்டும். என்ன சாப்பிட்றியா? கட்டி லைட்டா எனக்கு. அங்க இருக்குது பாரு பணமரம். அங்க போய் உட்காந்து சாப்பிட்றியா? நிறைய ஊத்துறேன். ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமளா என்ன சரக்கு எடுத்துருவோம். நாங்கெல்லாம் நவாப் காலத்திலே எங்க பரம்பரைய குடிகார பரம்பரை பேரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நவாப பத்தி பேசுறேன். ஏதாவது யோசனை சொல்லுங்கடா. தடிமாடு மாதிரி உட்காந்து இருக்கீங்க. உன்னதான்டா மச்சான் சொல்றேன் தடிமாடுன்னு. ஏய் நான் என்ன தடிமாடு மாதிரி இருக்கேன்? போடா. டேய் மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் பொண்ணுங்க வசதியில வீக்னு சொன்னிய. ஆமா. உன் ஆபீஸ்ல உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? மாப்பிள்ள இன்னைக்குதான் சரியான யோசனை சொல்லியிருக்கான். சரியான யோசனை சொல்லியிருக்கல்ல. தனியா உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடு. என்ன சரியா? நான் வரட்டா? பை டாமிச்சு. இவன் சொல்ற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு விஜய். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல
அப்புறம் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் மேடம். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுறேன். ஓ அப்படியா. அத விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அங்க நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வர. ஓகே, கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி, இன்னொரு 15 நிமிஷத்துல வந்தா நல்லா இருக்கும். வர. சீக்கிரம் வர முடியுமா? ஆ வந்துறேன். சரி, பை. ஓகேமா, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஆளக்கணமே, என்னாச்சுன்னு தெரியல. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா, என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்னாச்சுன்னு கேக்குறியா? என்னமா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? ம், கொடுத்துட்டா போச்சு. ஏறுங்க வண்டியில. தேங்க் யூ. டே கார்த்தி, உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காரு. ம், ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர? என்ன இடம்டா? ஏங்க, இது வேற மாதிரி இடமாச்சே. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க, உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க, வர. அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளவு படி ஏறணுமா? சொல்லி இருந்தா ஏன் இடத்துக்கே கூட்டு போயிருக்கேன். வாங்க காக்கே. வரேங்க. அதுக்கே இப்படி இருக்கீங்க, வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம், விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன் வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. திரும்பி பார்க்காத போலீஸ் அப்படியே வா. நம்ம இடம் சொன்னல்ல, ஒரு பையன் வரமாட்டான். நில்றே. வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் பண்ண எப்படி? என்ன ஒண்ணு பண்ணிடாத, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு கூப்பிடாத. இதே எதுக்கு இப்ப கூப்பிடுற? ஹலோ. ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன். கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு. ஏன் கார்த்தி இவ்வளோ லேட்டு?
அதான் வந்துட்டல்ல, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. பிரிச்சு ராஸ்கல், இந்த பார் சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணல தெரியாது, கதையை ரெடி பண்றீங்க ஷூட்டிங் போறேன். எழுத ஆரம்பிடா. இப்படி பெறாக்கு பாக்குறது 15 காக்க மேல தெரியுது, ஏதாவது உனக்கு தள்ள போட்டு வைக்குதா? டைலாக் எழுதுற வேலையை பாரு.
என்ன ப்ரொடியூசரே? என்ன, ஏதாவது புதுசா கதை கிடைச்சதா? ஏன், எதுக்கு? இல்ல, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு, மரத்துக்கு மரம் உட்காந்து எழுதிரும். அம்மா, என்னாச்சுமா? ஏமா இரும்புற? ஐயோ அப்பா, நான் இரும்பு கூட கூடாதா? ஏன் பா இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பாத்துக்கணும். அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பாத்துக்கணும். நீங்க எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இப்படி ஓடி ஓடி வேலை செய்றீங்க? அம்மா, உங்க அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. என்ன வயசானா என்னம்மா, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு குழந்தை. ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான்மா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க படுத்து தூங்க. சரிம்மா, சரி சரி. இருமல் வருது. வெளிச்சம் வந்தா நீ தூங்க மாட்டேன். என்ன கவிதா, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்ட காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய், என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? ஓகே, ஏய், நான் சொன்னல இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம். என்ன அப்படி பாக்குற? என்ன கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். ஏனாச்சு, பணம் காசு இவ்வளவு இருக்கு, ஒரு வண்டி வாங்கலாம் இல்ல? நான் அவளை இழிச்ச வாயனா, அவளை விவரம் இல்லாதவனா? இல்ல, 50,000 கொடுத்து பைக் வாங்கணும். பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது போலீஸ்காரன் மறப்பான். ஆமா, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைப்பான். அதையும் தாண்டி வேகமா போனோம்னா ஒரு இடத்துல டாம்னு முட்டி கீழே விழுந்து கைகால் முறிஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம சொத்து பத்து புராத்தி வித்து அத டாக்டர் தான் கொடுப்போம். அந்த டாக்டர் அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லுவான், ஐயா உங்க காரு சரியில்லை, இனி வாழ்க்கையில நீங்க சாதாரண நடக்க முடியாது, நொண்டி நொண்டியா நடக்கணும். ஏல இப்ப பாரு, ஒரு இழிச்சவாய் நம்மகிட்ட மாட்ட போறான், அவங்க கூட நான் போற இடத்துக்கு போய் சேர்ந்துருமில்ல.
அண்ணாச்சி எதுக்கு நொன்றாரு? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் கதிரவேலு. ஏ வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்த? ஏ வண்டியே தள்ளிட்டு வர. வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு அண்ணாச்சி. ஏ உனக்கு பெட்ரோல் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. ஏ நான் உனக்கு பெட்ரோல் தரேன். அப்படியா? ஆனா சொன்ன இடத்துல என்னைய இறக்கி விடணும். கண்டிப்பா அண்ணாச்சி. வா வா வா. நீங்க சொல்லி நான் வராத இருப்பனா? வா வா. கொஞ்சம் பெட்ரோல் திருட வைக்க. எப்படியாவது பெட்ரோல் கிடைச்சிரும்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? அங்க பைக் இருக்குல்ல. ஆமா. அந்த பைக்ல நீ பெட்ரோல் எடுக்கணும். சரி அண்ணாச்சி. ஆட்கள் வரதுக்கு முன்னால என்ன சடார்னு எடுத்துருந்த? என்ன பெட்ரோல் திருட சொல்லி நீங்க பயப்படுறீங்களே? நான் பயப்படல. என்ன கைய ஆடுது அண்ணாச்சி? எங்காடுது நான் தனி ஒத்தா இருக்கேன். தைரியமா இருக்கீங்களா? டப்னு எடுத்துருந்த வந்துடப்படாதுன்னு வீட்டுக்கார் வர அப்படியாட்டு இருக்குது. அவன் வாயில நான் மண்ணெழுதி போட்டு குத்த. நீ வா வா வா. சீக்கிரமா சீக்கிரமா. தெரியவா தெரியவா. அப்படி பண்ணிட்டு என்ன முடிஞ்சா முடிஞ்சா கேட்டுட்டீங்க? முடிஞ்சதா? இல்ல சொன்ன சொல்ல கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சொல்றது கேட்க மாட்டேன். ஐயோ செத்தம் செம் குட்டுவேன். அண்ணாச்சி முடிஞ்சிருச்சு. எங்கே முடிஞ்சுல? என் மூச்சு இல்ல. என் மூச்சு மூச்சு என்ன செத்தை போட்டு 60 ரூபா பெட்ரோல் காண்டி 60 பையன் அடிச்சு பழுத்தப்பல போலீஸ் ஓடிப்பாச்சு. நம்ம குடும்பம் தெரு நிக்க பொருள் தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத போறேன். ஒரு விஷயம் தெரியுமா? கணக்கு பார்க்க நேரமா போட்டுல யாரு பாத்துருவாங்க? வேகப்போ வேகப்போ. யாருப்பா? நான் தான் கவிதாப்பா. அப்பா பாலக்காடு வரைக்கும் போறேன், நாளைக்கு வந்துருவேன். பொண்ணு தனியா தான் இருக்கிறா, நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்க? நான் பாத்து பாத்து வரட்டு. எங்க போறான் இவன்? கதிரவேலு சொல்லுங்க, என்ன மேலேயே பாத்துட்டு போற? ஊருக்குள்ள ஒரு காக்காயும் காணா. அது எப்படி? நீ இருக்கிறீல்ல, காக்கா எப்படி வரும்? என்ன பார்த்தா காக்கா ஏட்டவா இருக்கு. எங்களுக்கு வச்சுக்கிற ஒரு நாள். என்ன பண்ணீங்க? எல்லாருக்கிட்டையும் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ வயசுக்கு வந்து பொண்ணுமா, உனக்கு பாதுகாப்பு எடுப்பில்ல? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும். இது குடிங்க. பாத்தியா, ஆள் இருக்கும் போது உன்னை நோட்டம் விட்டுட்டு போறான். கேட்டா காக்காய் தேடிட்டு போறேங்கிறான். ஜாக்கிரத, வீட்டுக்குள்ள போய் கதவு தாள் போட்டுக்கோ. நீங்க ஜாக்கிரதா போயிட்டு வாங்கப்பா. போமா. சரிப்பா பாய். ஏய் நில்லு, மைனருக்கு வணக்கம் சொல்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, ஆளோட அப்பா ஊருக்கு போயிட்டாரு. நீயா சொல்ற? அதுக்கே இந்த ரியாக்ஷனு. பார்த்து நடந்துக்கட, ஊருக்குள்ள உதப்பட்டுறாத. இப்படியும் அலையிறானுங்க. யோ மைனரே, நீ இன்னைக்கு தான் உருப்படியான விஷயம் பண்ணியிருக்க. தேங்க்ஸ் அண்ணா. என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? ம், கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோன்னு வை. ம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். ம், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அதை ஃபஸ்ட்டு போட்டு கற்றுக்கணும். வெரி குட். இப்போ தான் ரொம்ப நெருங்கி வந்திருக்கேன். சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேனா என்னோட மூட நீ மாத்திருவேன். அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா, இல்ல ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. விடு கார்த்திக். பை, நாளைக்கு பாப்போம். அடடடா, நானும் புருவத்தை கசக்கி மூளைய கசக்கி 4 மாசமா பல பேர்கிட்ட பல கதை கேட்டு பார்த்தாச்சு. இதுவரைக்கும் ஒரு நல்ல கதை அமையல, ஒரு நல்ல டேரக்டர் அமையல. உங்களை மாதிரி 4 பேரா வந்து தின்னு சொத்தை காலி பண்ணதுதான் மிச்சம். ஒரு நல்ல டைரக்டர் வேணும். என்ன பண்ணலாம்?
பேசாம இப்படி பண்ணுவோமா சார்? இப்ப பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார் அந்த மாதிரி டைரக்டர் விட்டு படம் பண்ண சொன்னா சூப்பரா இருக்கும்ல சார். இங்கெல்லாம் நீங்க சொல்றதா சார் நாங்க கேப்போம். ஆமா, அங்க போனீங்கன்னா அவங்க சொல்றதா சார் நீங்க கேக்கணும். ஏன்? ஏன்னா அவங்கலாம் சீனியர்ஸ். ஓ, அது ஒண்ணு இருக்கோ. கரெக்ட் தான். அப்ப அது சரி வராது சார். எனக்கு ஒரு நல்ல யோசனை சார். என்ன? உங்ககிட்ட இருக்கிற சொத்தை நாளா பிரிச்சு எங்க நாலு பேத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போய் சென்னையில போய் செட்டில் ஆயிரும் சார். நீங்க சென்னையில போய் செட்டில் ஆயிருவீங்க, நான் சிக்னல்ல போய் தட்ட தூக்கிட்டு பிச்சை எடுக்கணுமா? செருப்பு பிஞ்சிரும். நல்ல யோசனையா சொல்லுங்க. அப்ப சீக்கிரமா படம் எடுங்க சார். என்னடா சீக்கிரமா படம் எடுக்கிறது? மகுடியை வச்சு ஊதுனா பாம்பா படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கணும். அந்த படம் மக்களுக்கு பிடிக்கணும். இப்படி பண்ணா என்ன? எப்படி எப்படி? இப்ப கேமராமேன் பாலு மகேந்திரா சார், கேமராமேன் கே வி ஆனந்த் சார், இவங்க ரெண்டு பேருமே டைரக்ஷனும் பண்ணுவாங்க. அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்ப கேமராமேனையே டைரக்டரா போட்டா ரெண்டு வேளையும் ஒரே பார்த்து படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஆமா சார். ஓகே, இப்ப நீங்க சூட்டோட சூட என்ன பண்றீங்க? இதுவரைக்கும் நம்ம ஊர் எடிசன்ல மட்டும்தான் விளம்பரம் கொடுத்துருக்கோம். இப்ப உடனடியா தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் வர்ற மாதிரி கேமராமேன் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுங்க. என்ன விளம்பரம் சொன்ன காணா போயிட்டாங்க? நம்ம இனிமே தனியாவே யோசிப்போம். இந்த பாட்டி என்னது? இது டீ கேட்டப்பா. நான் டீயா கேட்டேன்? காபி தான கேட்டேன். ஆமாப்பா. போ, காபி எடுத்து வா. சரி சரி, எடுத்துட்டு வந்துறேன்ப்பா. ஏய், நீ எங்க உட்கார்ந்து படிச்சிட்டு எந்திரச்சு போடி. வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப குளிர் விட்டு போச்சு. நான் லைட் ஆப் பண்ணவே இல்ல. இதா உடம்புல சுடுது. என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? படுத்துக்குமா? படுத்துக்க எதுக்கு? தாய்க்கு தாய், தந்தைக்கு தந்தை, உனக்காக நான் உண்டு செல்லம். கவலைகள் எதற்கம்மா எதற்கு? என் காலம் உனக்கு மடிமேது நீ தூங்கு என்றும். ஆராரிராரோ ஆராரிராரோ தந்தை உனக்காக நானுண்டு சொல்லும். கவலைகள் எதற்கம்மா எதற்கு? என் காலம் உனக்கு அடிமீது தூங்குகின்ற. ஆராரிராரோ ஆராரிராரோ கவிதா, கோயிலுக்கு கூட்டு வர வேற இடம் எவ்வளவு இருக்கு? இல்ல கார்த்திக், என்ன கோவில் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த கோயில வச்சுதான் முதல் முதல்ல நான் பார்த்தேன். அதனால இந்த கோவில் எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஓ, நீ அப்படி சொல்றியா? சாமியே நேர்ல இருக்கு. நல்லாரு.
அப்புறம் எப்படி எனக்கு கோயிலுக்கு வர்றது ஞாபகம் இருக்கும்? எப்படியோ கூட்டு வந்துட்ட. பிள்ளையாரப்பா, இன்னைக்காவது ஒரு வழியை காட்டு. என்ன பண்றாங்க? ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். எறும்பு கடிச்சதுக்கு எப்படியா? என் மாமியாரு, என் மாமனாரு, என் வீட்டுக்காரோட சிஸ்டர் எல்லாருமே நான் எப்பவே இந்த நிமிஷமே பாக்கணும். என்ன சொல்ற? நிதி வலியது, அது யார விட்டுச்சு? சரி வா, கூட்டு போற. ஐயோ, நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எங்க ஃபேமிலியை பார்த்தா அட்டாச் ஆயிடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்லு. பரவாயில்ல, உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் பார்த்து பழகுனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஹலோ, ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரமா? ஏன் ரிங் வரது காது கேக்கல? சின்ன வேலை இருந்துச்சுப்பா. அவன் என்ன பண்றான்? யாருப்பா, உங்க அப்பாவையா கேக்குற? அந்த தருதலையே தான் கேக்குறேன். சரி, அதை விடு. நான் ஒருத்தி பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னல. ஆமாப்பா. அவ உங்க முகத்தெல்லாம் பார்த்து தொலைனுமாமா? இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அவ வீட்டுக்கு வரப்ப எப்படி நடந்துக்கணும் தெரியும்ல? அதெல்லாம் நல்லா நடந்துக்கும்ப்பா. நடந்துக்கிற விதமா நடக்காம வேற மாதிரி நடந்த உன்னைய பொழந்துருவேன். அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. அவன்கிட்டயும் சொல்லுவே. சரிப்பா. சரி, வைக்கிறேன். சரி, வைப்பா. அம்மா, இதோ வந்துட்டம்ப்பா. வாமா. வா கவிதா. வணக்கம்மா. இவங்கதான் என் அம்மா தங்கச்சி. பால் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அம்மா, ஷோ, நான் ஏற்கனவே சொன்னல என் ஃபேமிலியில எல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கன்ட்டு. அதுக்கு இவங்கள உன் மாமியாரே ஏத்துக்கும். என்னம்மா என் காலெல்லாம் விழுந்துட்டு என்ன கார்த்தி? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தொல்லை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பா எங்கம்மா? அந்த தருதல எந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கானோ? எனக்கு அதையும் பாத்துருவோம். ஹாய்டா மாப்ள. ஹாய்டா. என்ன சொல்லிக்காமையா வந்துட்டேன்? எத்தனை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணியா? நீ பிஸியாக இருப்பேன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன். வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சிட்டேன். யார்? நானா? நண்பனை விட்டுட்டு சுத்தமும் ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் பண்ணால் எடுக்கணடா, பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணால் ரிங் வரும்லடா, கதையாக விடுற. அப்போ நான் என்ன போய் சொன்ன நினைக்கிறியா? உன் ஃபோன் எடுத்து பாடுறா. என் ஃபோனில் மட்டும் உன் மிஸ்டு கால் இல்லைனா உன்னை பொழக்கிறேன் பாருமா. அவனை முதல்ல பாடுறா. என்ன ஃபோனை காணும்? இங்கே தானே வச்சுருந்தேன். எங்க போச்சு? டேய், என் மொபைல காணண்டா. எந்த ஒயின் ஷாப்ல விட்டியோ? டேய்,
அதுல முக்கியமான போட்டோஸ்லாம் இருக்கடா. போயிடுச்சா? உன் போனை குடுறா. எங்க? அங்க இருக்கு பாரு. இப்பதான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை, இனிமே உனக்கு சங்கிதான். யார்கிட்ட போன் இருக்குன்னு தெரியலையே. எடுங்க போனை, எடுங்க ப்ளீஸ் போனை எடுங்க. டேய் என்ன, கவிதாவோட பேக்ல என் போன் மாட்டிடுச்சுடா. மாட்டிடுச்சுல, இனிமே தான் டி மாப்ல உனக்கு இருக்குது கிளைமேக்ஸ். இவன் வேற ஒருத்த. போடா டே போடா. பிக் அப் பிக் அப் பிக் அப் கவிதா போன் எடு. பிக் அப் கவிதா போன் எடு. போன் எடு கவிதா. சரி கார்த்திக், அப்ப நான் வச்சிடுறேன், பாய். எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான்? அம்மா காமாட்சி, உன் பொண்ணு என்னமோ மூளை விட்டாய் உட்காண்ட்ருந்தா. பக்கத்தில் போய் காப்பி வேணுமான்னு கேட்டேன், முதல் நீ உள்ளே போறியா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாமா? என்ன காரணம்னே தெரியலம்மா. ஏம்மா அப்படி சொல்லியிருப்பா? அடைச்ச, நான் ஒரு மடையன், அவளுக்கு காப்பி பிடிக்காதுங்கிறத மறந்துட்டேன். டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டுமா? கொடுத்துருக்கிறியா? சரி சரி. அம்மா உனக்கு பிடிச்ச டீ போட்டு இருந்திருக்கிறேன், குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கு. எனக்கு டீ வேண்டாம், எது எழுப்ப வேண்டாம், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. உன் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாம்மா? அம்மா
தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை அழாம சொல்லுவாங்க ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டப்பா இவ்வளவுதானே. இது ஒரு சாதாரண விஷயம்மா. இங்க பாருமா, உனக்கு தெரிகிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. ரெண்டே ரெண்டு விஷயம் தான்மா. ஒன்னு, உனக்கு தெரிஞ்சதா நீ அவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம். ரெண்டாவது, அவன் ஒழுக்கமானவனா நல்லவனா இருக்கணும் ஆசைப்பட்டேன்னா உன் உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்திரு. இந்தாமா இப்பதை நீ குடி, உன் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே. ஹலோ ஹலோ சுஜி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லு கவி. கவி, நானே கார்த்திக் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்னடா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ட்டு ஜாகிங் போறவனை கூப்பிட்டு வந்த? சொல்லு. இறா, சொல்றதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பின்ன ஏன்டா நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி போயிட்டு என் வாழ்க்கையில் ஏன்டா குறுக்க வர? நான் குறுக்கவும் வரல, நெடுக்கவும் வரல. அந்த பொண்ணு பின்னாடி இனிமேல் போகாத. நான் அவளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். முடியாது மச்சா, நான் தான் முதலியே சொன்னேன்ல. அதுக்குள்ளே என்னடா அவசரம்? என்னடா சொன்னேன்? ஏய், காதலை கொச்சப்படுத்துகிறேன். உன்ன மாதிரி ஆட்களை இனிமே சும்மா விடக்கூடாதுரா. வேறடா, உன்ன விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டா பாரு. பாரு, ஏய் தப்பு பண்றடா. ஓடு ஓடு. நீயும் புரிஞ்ச மாட்டேங்கிற, அவளும் புரிஞ்ச மாட்டேங்கிற. வாழ விட மாட்டேன்ற, சாவ விட மாட்டேன்றீங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நட்பு விளங்கிரண்டா. என்னாச்சு உனக்கு? என்ன இன்னும் கவிதாவை காணும்? ஏன் இவன் டல்லா வரா?
வா கவிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த கார்த்தி, உன்னோட மொபைல். என்ன, வந்த உடனே கிளம்பிட்ட? எனக்கு வேலை இருக்கு. முகத்தில் சிரிப்பியே காணோம். நீ கோயில் கிட்ட வந்துடு. சரி, நான் வச்சிடுறேன். ஆமா, எதுக்காக இப்ப வர சொன்ன? கார்த்திக், இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். அதுல இப்ப உனக்கு சந்தோஷம் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்குதான் முடிஞ்சிருக்கு.
என்ன கவிதா, பிளட் வருது. கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போனா என்ன சரியாயிடுமா? என்ன சொல்ற கவிதா? பொண்ணுனாலே உனக்கு சர்வ சாதாரணமா போச்சுல்ல. நீ என்ன கவிதா, என்னமோ பேசுற, உனக்கு என்னாச்சு? சும்மா நடிக்காத கார்த்தி, மொபைல்ல நீயும் சுஜியும் இருந்தது எல்லாமே என்ன கார்த்தி, தலை தொங்க விடுறப்போ தெரிஞ்சிடுச்சு என்ன? கவலைப்படுறியா? கவலைப்படாத கார்த்தி, உன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே ஏன் கவலை உனக்கு வேண்டாம். நீ பார்த்த பொண்ணுங்க இல்லையே, பாதியில வந்தவ தானே, பாதியிலேயே போயிடுற. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உன்ன காதலிச்சது உண்மை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை ஏறுதல தப்பு இல்லை. ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு தெரு அழியறதுல தப்பு இல்லை. ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழியறதுல தப்பு இல்லை. ஒரு குடும்பம்னா அது உன் குடும்பம். நீ, உன் தங்கச்சி, உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீ திருந்தணும், நீ திருந்தி நல்லா வாழணும். அம்மா, என்னப்பா? என்னம்மா, என் முத மாச சம்பளம். இது நிஜமா இல்ல கனவா? இவ்வளவு சீக்கிரம் என் பையன் இந்த அளவுக்கு திருந்துவான்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் உன் கருணைதான்ப்பா. கவிதா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி என்னை ஏன் விட்டுட்டு போனேன்? கவிதா, கவிதா,
கார்த்திக் நீ அழாத, நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Mm-hmm.